பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோட 500வது வீடியோ. விளையாட்டு போல பிரீமியம் வீடியோ செக்ஷனை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வருடத்திற்கு ஒரு 100 வீடியோக்கள் போட்டிருந்தா கூட இன்றைக்கு ஒரு 500வது வீடியோவாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை, சாதனைலாம் சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல நிலையை கடந்திருக்கிறது. கமெண்ட் அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த கமெண்ட் நிலைகளில் கூட நிறைய பேர் இந்த 500வது வீடியோ மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மறக்க முடியாத வீடியோவாக, நினைவில் கொள்ளத்தக்க அளவில் இது பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. கடந்த அமைப்புகளில் லக்னத்தின் சுபத்துவம் பாபத்துவம் போன்ற அமைப்புகள் எல்லாத்தையும் சொல்லி இப்போதைக்கு தசாபக்தியினுடைய சூட்சும நிலைகளை சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பில் வந்திருக்கிறேன். இப்போ அதை பற்றிய தொடர் வீடியோக்கள். அப்போ நம்முடைய பிரீமியம் வீடியோவுடைய 500வது வீடியோவாக எதை சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு தசையை கணிப்பது அப்படிங்கிறது ஒரே வீடியோக்குள்ளே எப்படி வருது, ஒரு சுலப நிலையில் ஒரு தசாநாதனுடைய அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு தசையை எப்படி கணிப்பது என்கின்ற நிலைமைகள் எந்தெந்த நிலைமையின் அடிப்படையில் அமைகிறது அப்படிங்கிறத மிக முக்கியமாக ஒரு வீடியோக்குள்ளே அடக்க முடிஞ்சால் அது நல்லதாச்சே. முதல்ல நம்முடைய கணிக்கும் பாணி சுபத்துவ சூட்சும வலு அமைப்புகளின் அடிப்படையில் எப்படி இருக்கிறார் அவர் அப்படிங்கிறத கணித்து கொண்டு எப்படி தசையில் சுலபமாக பலனறிகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, இது ஒரே வீடியோவில் ஒரு குடையின் கீழ் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவாக தசாபக்தி சூட்சுமங்களை சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த வீடியோவாக இந்த 500வது வீடியோ அமைஞ்சு விடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது இன்றைக்கு 500வது வீடியோ தசை பக்தி அடிப்படையில் உள்ள சூட்சுமங்கள்னு வச்சுக்கலாம். சரி ஐயா, லைவ்லலாம் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே எதையோ சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் எங்கனாலும் அந்த மாதிரிலாம் வர முடியலையே, கேட்டால் உனக்கு அனுபவம்னு சொல்கிறேன். சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சு தொலைச்சிருக்கிற, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ சொல்கிறது உண்மையாகவும் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படித்தான் கணிப்பது அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, முதலில் ஒரு 11, 12 கட்டங்களாக போட சொல்லுகிறேன். இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே எழுத்திலும் அவைகள் வரப்போகின்றன. எப்படி வரப்போகின்றன? முதலாவது கார்டு லக்னம், லக்னாதிபதி சுபத்துவ பாபத்துவ வலு. தசைக்கும் லக்னம் லக்னாதிபதிக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாவற்றிற்கும் லக்னமும் லக்னாதிபதியும் சம்பந்தம். ஒரு தசையை கணிப்பதற்கு முன்பு அந்த ஜாதகத்தின் உயர்நிலை தாழ்நிலையை கணிப்பது அவசியம். 100 கோடி சம்பாதிப்பேனா அப்படின்னு ஒருத்தர் வந்தார்னா, லக்னமும் லக்னாதிபதியும் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அவரால் 100 ரூபாயை கூட சம்பாதிக்க இயலாமல் இருக்கலாம். ஆசை இருக்கிறது தாசில் செய்ய, அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்று கிராமத்தில் தமிழகத்தில் ஒரு பழமொழியே உண்டு. ஆசைப்பட்டால் போதுமா? அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவதன் அளவிற்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும் இல்லையா? மிகப்பெரிய உயரத்தில் சாதித்தவர்கள், கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர்கள், அல்லது அதிகாரத்தை அனுபவித்தவர்கள், அப்படி இப்படின்ட்டு எல்லா லெவல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் அனைத்தும் லக்ன லக்னாதிபதி சுபத்துவத்திலேயே ஆரம்பித்திருக்கும். ஐயா, எனக்கு லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்குது, என்னால் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாதா, லக்னம் லக்னாதிபதி சுத்தமாக போய்விட்டது, நான் முயற்சியில் இறங்கி இருக்கிறேன், நான் பதில் சொல்ல மாட்டேன். சில கேள்விகளுக்கு ஜோதிடத்தில் பதில் இல்லை. லக்னம் லக்னாதிபதி சுபத்துவத்தை பார்த்தவுடன் என்னுடைய கண்கள் அப்படியே பளிச்சுன்னு அடிக்கும். ஏன்னா ஜோதிடத்திற்கு ஒரு நிலையில் வந்திருக்கிறேன், ஒரு நிலையை கடந்திருக்கிறேன். பரம்பொருள் ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறது. காலம் காலமாக பொதுவான விதிகள், பாவகம் இயங்குகிறது, அது இயங்குகிறது, 1வது பாவகம் இப்படி இயங்குகிறது, 2வது பாவகம் எப்படி இயங்குகிறது என்பதை சுபத்துவ பாவத்துவ சூட்சும தன்மைகள் தான் தீர்மானிக்கும். ஆகவே கட்டம் தெரிகிறது. 1, லக்னம் லக்னாதிபதி சுப பாவத்துவ வலு. லக்னாதிபதி பாவராக இருந்தால், அதாவது சனி செவ்வாயாக இருந்தால், நான் சொல்லுகின்ற சூட்சும வலுவோடு இருப்பது. லக்னத்திலே இருந்தால் கூட சனி செவ்வாய் கேதுவோடு மட்டும் இணைந்திருப்பது. ஒரு நிலைகளில் வேறு கேந்திர கோணங்களில் இருந்தால் திக்பலத்தை, ஸ்தான பலத்தை இழந்தாலும் கூட திக்பலத்தில் இருப்பது. பாவராக இருந்தால் லக்னத்திற்கு கோண கேந்திரங்களில் பெரும்பாலும் உச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை அடையாமல் மறைவு ஸ்தானங்களில் சுபத்துவமாக இருப்பது. அடுத்தடுத்து வருவோம். ஆக லக்னம் லக்னாதிபதி சுபத்துவ பாபத்துவ வலுவிற்கேற்பத்தான் உங்களுக்கு தசாநாதன் அதிகாரத்தை எந்த அளவுக்கு தரப்போகிறார்? நீங்கள் கலெக்டராக போகிறீர்களா? ஒரு செக்ஷனுடைய 10 பேருடைய சூப்பரண்டன்ட் ஆக போகிறீர்களா? அல்லது கலெக்டருக்கு மேல் மந்திரியாக போகிறீர்களா, பிரதமராக போகிறீர்களா என்பது லக்னம் லக்னாதிபதியுடைய சுப வலுத்தன்மைகளை கொண்டது என்பதால் தசாநாதன் எதை கொடுப்பார் என்பதை தீர்மானிக்கும் முன் லக்னாதிபதி லக்னத்தின் வலிமையை அளந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான அவசியம். என்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தின் அடிப்படையில் இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும், உதாரணமாக சொல்ல போனால் திக்பலத்தை பற்றி இப்போ தான் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிங்கன்னு ஒரே வாரத்தில் சொல்கிறேனே, ஒவ்வொன்றுக்கும் அதாவது ஒட்டுமொத்தமாக காம்பினேஷனாக எப்படி தசையை கணிப்பது இரண்டாவது நிலை வந்து விட்டது. தசாநாதன் லக்னாதிபதியை விட வலிமையானவன், இதை எப்போவுமே மனசில் ஏற்றுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மூல நூல்களில் இல்லவே இல்லை, விளக்க நூல்களையும் யாரும் சொல்லலை. தசாநாதன் அந்த தசை காலகட்டத்திற்கு மட்டும் லக்னாதிபதியை விட வலிமையானவன், மிக வலிமையானவன். லக்னாதிபதியே அவனுக்கு கீழே அடங்கிதான் செயல்படுவார். சுக்கர தசை 20 வருடமும் உங்களுக்கு சூரியனாக கூட இருக்கட்டும், நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள். சூரியன் தானே பெரியால, சுக்கரதசை நடக்குது, சூரியனே அந்த 20 வருடமும் சுக்கிரனுக்கு கீழே வந்து விடுவார். லக்னாதிபதி என்பவன் ஆளுமை வருடங்களை கொண்ட, அந்த ஜாதகத்தை வழிநடத்தக்கூடிய வருடங்களை ஆளுமை வருடங்களாக கொண்ட தசாநாதனுக்கு எந்த நிலையிலும் கட்டுப்பட்டவன் என்பதை இரண்டாவது விதியாக நீங்கள் மனதில் பொருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விதி மிக மிக முக்கியமானது. தசாநாதன் லக்னாதிபதியை விட வலிமையானவன், இதை மனசில் ஏற்றிக்கிட்டு தான் லக்னாதிபதி அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், தசை வலிமையாக இருக்கா, அதெல்லாம் சும்மா. தசையில் புக்திநாதனாக லக்னாதிபதி வரும்போது கூட தசாநாதன் இடுகின்ற கட்டளைக்கு அடிபணிந்து தான் அவர் அங்கே பதில் செய்ய வேண்டும். ஆகவே இந்த காம்பினேஷனின் அடிப்படையில் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதியின் தசை அவரை ஆளப்போகிறது. அந்த வருடங்களுக்கு சூரியனா 6 வருடம், சந்திரனா 10 வருடம், சுக்கிரனா 20 வருடம், ராகுவா 18 வருடம் என்கின்ற அமைப்பை புரிந்து கொண்டு இரண்டாவது விதி தசாநாதன் லக்னாதிபதியை விட வலிமையானவன் என்பதை புரிந்து கொண்டு இப்போது மூன்றாவதாக வந்துவிட்டது. தசாநாதன் எந்த வீடுகளுக்கு உரியவர், ஆதிபத்தியம் மற்றும் அவரது காரகத்துவம் என்கின்ற செயல்பாடுகள். யார் யார் தசாநாதன்? சிம்மலக்கணத்திற்கு செவ்வாயா, அப்போது 4/9ஆம் வீடுகள். அந்த 4/9ஆம் வீடுகள் அங்கே செயல்பட போகின்றன. அந்த 4/9ஆம் வீடுகள் அங்கே செயல்பட போகின்றன. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு செயல்பட போகிறது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு செயல்பட போகிறது. அதாவது தசாநாதன் எந்த வீடுகளுக்கு உரியவர் மற்றும் அவரது காரகத்துவம், அதாவது தசாநாதனின் ஆதிபத்தியம் காரகத்துவம். தசாநாதன் தன்னுடைய வீடுகளுக்கு 6, 8, 12 இருக்கிறாரா, தன்னுடைய வீடுகளுக்கு கேந்திர கோணங்கள் என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரா, தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறாரா, அவர் எதை தர கடமைப்பட்டவர்? இது மூன்றாவது மிக முக்கிய விதி. தசாநாதன் சிம்ம லக்னம் 4/9 குடையவன், நல்லவைகளை செய்ய போகிறார். அதே நேரத்தில் கடக லக்னம் சனி தசை வந்துவிட்டது, 7-8 குடையவர். ஒரு நிலையில் சாதகத்தையும் ஒரு நிலையில் ஒரு கஷ்டமான கடினமான அமைப்புகளையும் தரப்போகிறார் என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தசாநாதனுடைய வீடுகள் எவை, அல்லது சூரிய சந்திரனாக இருந்தால் தசாநாதன் ஒரு ஆதிபத்தியம் உள்ள நிலைமையில் அவர் எதை தரப்போகிறார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு தன்னுடைய வீடுகளுக்கு பாவத் பாவகம் என்கின்ற நிலைமைகளில் அவருடைய வீட்டுக்கு அவர் எங்கே இருக்கிறார் அதனை எடுத்து விதியாக கொண்டு வந்து விடுவேன். ஆக தசாநாதனுடைய ஆதிபத்தியம் மற்றும் தசாநாதன் தரக்கூடிய செயல்கள், சனியாக இருந்தால் இரும்பு பெட்ரோல் போன்ற அவருடைய காரகத்துவங்களின் அடிப்படையில், செவ்வாயாக இருந்தால் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு ரியல் எஸ்டேட் போன்ற பூமி அமைப்புகளின் அடிப்படையில், சந்திரனாக இருந்தால் நீர் போன்ற அமைப்புகளின் அடிப்படையில், ஒரு மனம் சம்பந்தப்பட்ட தாய் சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவ ஜடக்காரகத்துவ அமைப்புகள் அத்தனையும் புரிந்து கொண்டு தசாநாதன் தருகின்ற வீடுகள் அவருடைய அமைவு வீடுகள், அவருடைய உரிய வீடுகள், லக்னத்திற்கு எத்தனையாவது வீடுகள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த வீட்டிற்கு அவர் எந்த இடத்தில் பாவத் பாவக அமைப்பில் இருக்கிறாரா, எந்த வீட்டின் பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார், 2 வீடுகளுக்கும் கேந்திர கோணத்தில் இருக்கிறாரா, ஒரு வீட்டோடு மட்டும் தொடர்பு கொண்டிருக்கிறாரா, ஒரு வீட்டிற்கு 6, 8, 12 மறைந்து இன்னொரு வீட்டை தொடர்பு கொண்டிருக்கிறாரா என்பது போன்ற நிலைகளை புரிந்து கொண்டு தசாநாதன் எதை தரப்போகிறார் என்பதை ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக நிர்ணயித்துக் கொள்வது மூன்றாவது விதி. இதை நம்முடைய சுபத்தில் இப்படிதான் லைவ்ல நான் பார்க்குறேன். ஆனால் இதை இவ்வளோ நேரம் பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு பார்த்துடுறேன். அவ்வளோதான். அனுபவத்தின் காரணம் ஏதோ பகவான் கொடுத்த ஒரு பரம்பொருள் கொடுத்த ஒரு குறைந்த அளவு ஞானம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, நாலாவதாக இதைத்தான் மூன்றாவதிலேயே ஒட்டுமொத்தமாக சொன்னேன். தசாநாதன் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார், அவர் வீட்டிற்கு எங்கே இருக்கிறார் என்பதை ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளில் சொன்னேன். இந்த இடத்துல தசாநாதன் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறார், அவருடைய வீட்டிற்கு 6, 8, 12 இருப்பது, அவருடைய வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் இருப்பது. தலை சுத்தம் சுத்தம். ஜோதிடம் சுலபமானது அல்ல அன்பு மாணவர்களே, பின்பற்றாளர்களே. தசாநாதன் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார், அந்த ஜாதகத்தில் கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 இடங்களில் இருக்கிறாரா, அல்லது கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 அல்லது மறைவிடங்களான 6, 8, 12 உபசயம் அப்படின்னா அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை அனுபவத்தினர் பார்த்தோன்னே தெரிஞ்சிட போது. ஆயினும் அதுவும் ஒரு நிலையில் மனதில் ஏறிவிட வேண்டும். அதாவது இந்த இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார், கோணத்தில் இருக்கிறார். சுபராக இருந்தால் கோணம் என்று சொல்வேன், பாவராக இருந்தால் அசுபர் கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். ஸ்தான பலத்தோடு பாவர் இருக்க வேண்டுமெனில் இப்போதுதான் சொன்னேன் 6, 8, 12 சூட்சுமவலு என்கின்ற அமைப்பை சொன்னேன். ஆக அந்த இடத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை நான்காவது விதியாக புரிந்து கொண்டு, அடுத்து ஐந்தாவதாக நான் சொல்லுகின்ற நம்முடைய மேதமை மிக்க ஞானிகள் மூலவர்கள் மிக அருமையாக சொன்ன ஷட்பலம் என்கின்ற அமைப்பு மிக அருமையாக சொன்னால் தெய்வத்துக்கு சமமானவர்கள். இந்த ஷட்பலத்தை சொன்னவங்கெல்லாம் ஆட்சி உச்சம் போன்றவைகளை கண்டுபிடித்த நம்மெல்லாம் அவங்க கால் தூசிக்கு கூட ஆக மாட்டோம். ஜோதிடத்தை அதுதான் சொன்னேன், ஆயிரக்கணக்கான ஒரு வருடங்கள் மனிதர்களுடைய சிந்தனை தொகுப்பு, ஒருவரே இவ்வளத்தையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஷட்பலம் எங்கே கிரகங்கள், ஸ்தானபலம், ஆட்சி, உச்சம், நீச்சம், திக்பலம், இது போன்ற அமைப்புகளை அவங்க கண்டுபிடிச்சதே இப்போ தானே நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. திக்பலம்ங்கிறத நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி கேட்க போர் அடிக்காம யார் புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்கிற வரைக்கும். சரி, இந்த இடத்துல தசாநாதனின் ஸ்தான, இப்போது அந்த விதி வந்து விட்டது. தசாநாதனின் ஸ்தான திக் திக்பலம், இதில் கால அயன சேஷ்ட பலங்களை சேர்ப்பேன். காலபலம் என்பது பகல், அது கொஞ்சம் சுலபம். பகலில் பிறந்தவனா இரவில் பிறந்தவனா, அயன அமைப்புகள் எப்படி, வக்கரத்தில் இருக்கிறாரா இல்லையா, இது சற்று குறைவான தன்மையோடு, அதாவது முக்கியமானதை சொல்கிறேன், எல்லாம் எல்லாவற்றையும் பொருத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற நிலையில் இல்லை. கால அயன சேஷ்ட பலங்கள் என்பது நீங்கள் ஸ்தான திக் திருக்கு என்கின்ற 3 அமைப்புகளை பார்க்கும் பொழுதே வந்து விடுகிறது. இந்த ஸ்தான திக் திருப்பல அமைப்புகளைத்தான் 3ஐயும் மொத்தமாக்கி நான் சுகத்துவம் பாபத்துவம்னு சொல்கிறேன். இதற்கோடு சேர்த்து கிரக சேர்க்கைகளை கொண்டு வந்து விடுகிறேன். கிரக சேர்க்கைகளை கடைசியாக பார்ப்போம். ஆக ஒரு தசையில் அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, நீச்சம் பகை போன்ற ஸ்தான பலம் இழந்திருக்கிறாரா, நான் சொல்லுகின்ற சூட்சுமவலு என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாயின் திக்பலத்தில் இருக்கிறாரா. திக்பலம் என்பது எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு இணையான அமைப்பு, துணையான அமைப்பு, இணைன்னு சொல்ல மாட்டேன். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார். ஆயினும் அவர் அங்கே நீச்ச நிலை தாண்டி பலம் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். காலம் காலமாக ஜோதிடம் மிக மோசமான அப்டேட் ஆகப்படாமல் ஒரு நிலைமையில் போயிடுச்சு. எல்லாருமே கிராமங்களில் இருக்கட்டும், நகரங்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஒரு நிலையில் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கட்டும், 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி, 10ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம், அப்படி இப்படின்னு தானே பலன் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ தானே ஷட்பலம் ஷட்பலம் ஷட்பலம்னு நம்ம வீடியோக்கள் அதுன்னு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு வந்துட்டு நானும் கற்றுன்னு கத்தவே மேடைகளில் பேசவே தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு பாதைகளுக்கு ஓகோ இதுவும் இருக்கோ. ஜோதிடத்தை ரொம்ப சுலபமாக்கி விட்டோம் மாணவர்களே. ஜோதிடத்தை கேட்க கசப்பாக இருந்தாலும் ஜோதிடம் மிக சுலபமாக்கி ஆகிவிட்டது. இந்த மனுஷன் ஏதோ கத்துறானு தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இறங்கி வந்து பார்க்குறீங்க, அதுதான் உண்மை. ஆக இங்கே ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய முதலில் ஸ்தானபலம், பாவராக இருந்தால் ஸ்தான பலத்தோடு இருக்கவே கூடாது. பாவர் ஸ்தான பலம் என்கின்ற போது அவருடைய செயல்பாடுகளான காரகத்துவங்களை தருவார் என்பதன் நிலையில் ஸ்தான பலத்தை பாவர் அடையாமல், கேந்திர கோணங்களில் அடையாமல், அதுதானே சூட்சுமவல் என்றேன். யாரு, செவ்வாசனி தான். செவ்வாசனி கேந்திரங்களில் ஸ்தான பலத்தை அடையாமல் மறைவு ஸ்தானங்களில் ஸ்தான பலத்தை அடைந்திருப்பது, அல்லது நீச்சனாகி திக்பலத்தை அடைந்திருப்பது சுபத்துவமான அமைப்பு. நீச்சனாகி திக்பலத்தை அடைந்திருப்பது நாம் சொல்லுகின்ற ஒரு சூட்சுமவலு அமைப்பு. ஆக இது ஒரு சூட்சுமமான நிலை. ஜோதிடமே சூட்சுமம் தானையா. உங்கள் மண்டைக்கு புரிஞ்சாத்தானே அந்த சூட்சுமங்கள்லாம். நீங்கள் கூகுளில் இருக்கிற காரகத்துவங்களையும் கூகுளில் இருக்கிற ஆதிபத்தியங்களையும் பார்த்து அப்படியே சும்மா ஒரு வீடியோவாக தள்ளிட்டா முடிஞ்சு போச்சானே. ஜோதிடமே சூட்சுமமான அமைப்பு தானே. எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் ஜோதிடம் புரிய வேண்டும் என்கின்ற அவசியமில்லை என்பதை அடிக்கடி சொல்லுவேன். ஒரு நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எத்தகைய சுபத்துவ நிலையில் அதி உயர் நிலையில் இருக்கிறாரோ அதற்கு ஏற்றாற்போல மட்டுமே உங்களுக்கு ஜோதிடம் புரிய அனுமதிக்கப்படும் பரம்பொருளின் கருணையினால். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மிக உன்னத நிலைமையில் இருக்கக்கூடிய புத்திசாலிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. மேனத்தில் ஐன்ஸ்டீனுக்கு புதன் நீச்சம் கூடவே சுக்கிரனும் குருவும் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இருந்தது இல்லையா? இது மாதிரி ஜோதிடத்திலும் அதி உயர்நிலை என்று சொல்லப்படக்கூடிய சூட்சும நிலையான நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் புதன் இருப்பவர்கள் அல்லது புதன் நேரடியாக அங்கே ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளை அடைந்து கூடவே சுபத்துவம் என்கின்ற சுக்கிரனோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்படாமல், இதெல்லாம் நிறைய சொல்லுவேன். குருவால் பார்க்கப்பட்டால் உடனே ஜோசியம் அதிகமாக வரும்லாம் சொல்கிறீங்க, சொல்லிட்டு போங்க. ஒரு நாள் கண் திறக்கும் பொழுது, ஒரு நாள் உண்மை புரியும் பொழுது வெட்கம் வரும். அந்த மனுஷன் அன்னைக்கே தெளிவாக சொன்னாயா, நம்ம தான் ஏன் கேட்கலை, அல்லது நம்ம தான் கேட்கையும் கேட்காம காது ரெண்டையும் மூடிக்கிட்டோம் அப்படின்ற நிலைமைகள் என்னுடைய மாணவர்களுக்கே வரும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுகிறேன். ஆக தசாநாதன் ஸ்தானபலத்தில் இருக்கிறாரா, ஆட்சி உச்சம் பகை நிழல் திக்பலத்தில் இருக்கிறாரா, அங்கே திருட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாயின் கெட்ட சாதகமற்ற பார்வையில் இருக்கிறாரா? சனி பார்வை நல்லது செய்யும்னு கூட மேதைகள் பேசுகிறாங்கப்பா. பா, ஜோதிடம் பல மேதைகளை கண்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்நாளில் ஏகப்பட்ட மேதைகள் யூடியூப்பின் தயவினால் பெருகிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. யூடியூப்பின் தயவினால் செல்போனும் மொபைல் ஃபோனும் யூடியூப்பும் இருக்கின்ற வரைக்கும் இங்கே ஜோதிட பிதாமகர்கள், ஜோதிட சக்கரவர்த்திகள் சனி பார்வை மிகப்பெரிய யோகத்தை செய்யும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு நிலையில் உண்மையாக இருக்குது. ஆக ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தசாநாதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஷட்பல வலு, அவர் சுவரா பாவரா என்பதை பொறுத்து திக்பலத்தை கணித்து கொண்டு அல்லது திருப்பலத்தை கணித்து கொண்டு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய திருப்பல அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய தசாநாதனுக்கு செவ்வாய் சனியின் பார்வைகள் கிடைக்காமல் இருக்கிறதா, தசாநாதனுக்கு குரு சுக்கிர பார்வைகள் கிடைத்திருக்கிறதா, பௌர்ணமி சந்திரன் அல்லது பௌர்ணமியை நோக்கி நெருங்கி இருக்கின்ற சந்திர அதியோகம் என்கின்ற சந்திரனின் 6, 7, 8 பார்வை தன்மைகள் அவருக்கு இருக்கிறதா, பூரண சந்திரனுடைய 6, 7, 8 பௌர்ணமிக்கு முன்பின் இருக்கக்கூடிய அமைப்புகள், இவை அனைத்தும் தசையை அப்படியே பிரமாதமாக மாற்றக்கூடியவை. ஆகவே இங்கே நான் அடிக்கடி சொல்லுகின்ற 5வது விதியை மிக தெளிவாக மனதில் இருத்தி கொண்டு, 6வதாக இந்த இடத்துல லேசா சாரம்ன்றத மாதிரி இல்லாமல் வேற மாதிரி சொல்கிறேன். தசாநாதன் எந்த இடத்தில் இருக்கிறார், பாவக மத்தியில் இருக்கிறாரா, பாவக முனையில் இருக்கிறாரா, பாவக இறுதியில் இருக்கிறாரா, அது ஆண் ராசியா பெண் ராசியா? ஜோதிடத்தில் ஒரு ராசி திரும்பும், ஒரு ராசி அப்படி போகும், திரும்பும் முன்னேறும். அது ஒரு தத்துவம், அது ஒரு அற்புதமான தத்துவம். இதை சொன்னவர் மிகப்பெரிய மேதை. பா, மறுபடியும் சொல்றேன், நம்மளாம் அவங்க கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டோம். அவ்வளவு இதெல்லாம் ஒரு நுணுக்கமான கண்டுபிடிப்பு. இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் இந்த இந்த ஒரு ஆண் ராசி பெண் ராசி போன்ற அமைப்புகள். அந்த ஆண் ராசியின் அவஸ்தைகள் இங்கே ஆரம்பித்தால் அங்கே முடியும், அங்கிருந்து ரிவர்ஸில் திரும்பும் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு தனி மனிதர் தான் சொல்லியிருக்க முடியும், ஒரு மிகப்பெரிய மேதை தான் சொல்லியிருக்க முடியும், ஒரு மிகப்பெரிய மேதைக்குத்தான் பரம்பொருள் இதை அருளி இருக்க முடியும். ஆனால் அந்த மிகப்பெரிய மேதை தன்னுடைய பெயரையே நிலைநிறுத்தாமல் போயிட்டார். ஒருவேளை பராசரர் என்ற பெயர் கொண்டவராக இருக்கலாம், வராகமிகராக இருக்கலாம், கல்யாணவர்மராக இருக்கலாம், ஏகப்பட்டவர்கள் இதனுடைய சிந்தனை தொகுப்பு தான். ஆனால் இதை அறிய நமக்கு தெரிய வைத்தவர்லாம் ஒரு பெரிய அமைப்பு. ஆகவே இந்த இடத்துல சாரம் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த இடத்த தூரம் என்கின்ற அளவில் எடுத்துக்கலாம். அதை ஒரு வேறொரு விளக்க வீடியோக்கள் அடுத்தடுத்து வரப்போதில் அந்த இடத்துல கொஞ்சம் பொருத்தி பார்த்து சொல்கிறேன். அதாவது 6வது அமைப்பாக தசாநாதனின் அவஸ்தைகள் என்று நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்ற தசாநாதன் அந்த ராசி வீட்டின் முதல் 5 டிகிரியில் இருக்கிறாரா, 10 டிகிரியில் இருக்கிறாரா, இதைத்தாங்க சாரம்னு சொல்கிறேன். எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், எத்தனையாவது பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாவகத்தின் ஆரம்பத்தில், முனையில், நடுமத்தியில் அல்லது அதே இறுதியில் மிருத்யு அவஸ்தைன்னு சொல்லுவோம். அடுத்த ராசி சற்று ரிவர்ஸாக வரும். ஆக இந்த தன்மைகளை சற்று மனதில் இருத்தி கொண்டு, சாரம்னு சொல்ல மாட்டேன், இந்த இடத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனை அடுத்து ஏழாவது விதியாக தசாநாதன் இயற்கை பாவரா, இயற்கை சுவரா, லக்ன சுவரா, அவரது கேந்திர குணங்கள். இது ஒரு பொதுவான விதி, ஆனால் இதையும் தெரிஞ்சுக்கணும். குழப்பம் வந்துடுதுல உங்களுக்கு. ஐந்தாம் அதிபதி சில நேரங்களில் சொல்கிறேனே, கடக லக்னம், சனியின் பார்வை தீயது தான், அவர் ஏழாம் அதிபதியின் பார்வையாக இருக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. ரிஷப லக்னம் ராஜயோகாதிபதியுடைய பார்வை நன்மைகளை செய்யும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆதிபத்திய ரீதியில் அவருடைய சுப பாவத்துவ அமைப்புகளை கணக்கிட்டு கொண்டு சனியின் பார்வை எந்த இடத்தில் கெடுக்கும், சனியின் பார்வை எந்த இடத்தில் கொடுக்கும் என்பதை தனி வீடியோவாக தனி வகுப்புகளாக நடத்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு, இந்த இடத்துல தசாநாதன் இயற்கை பாவரா, இயற்கை சுவரா, அவர் லக்ன பாவரா, லக்ன சுவரா என்கின்ற வித்தியாசத்தையும் அவர் இருக்கின்ற கேந்திர கோண மறைவுஸ்தான அமைப்புகளையும் மனதில் பொருத்தி கொண்டு, அடுத்து சுபத்துவத்தின் மைல் கல்லான, சுபத்துவத்தின் மைல் கல்லாக நான் சொல்லக்கூடிய எட்டாவது மிக முக்கிய நிலை கிரகச்சேர்க்கை. தசாநாதனுக்கு எந்த கிரகம் சேர்க்கையாக இருக்கிறது? தசாநாதன் கூட இருக்கிறது யார்? பாவத்துவம் சுபத்துவம். தசாநாதன் செவ்வாய் சனியோடு இணைந்திருக்கிறாரா? தசாநாதன் ராகுவோடு இணைந்திருக்கிறாரா? தசாநாதன் குரு சுக்கிரனோடு இணைந்திருக்கிறாரா? பார்வையை ஏற்கனவே சொல்லிட்டேன் திருப்பலன் ரீதியில். இங்கே மிக முக்கியமாக இருள் கிரகங்களான சனி செவ்வாய் ராகுவோடு இணைந்திருக்கிறாரா? பாபத்துவமாக இருக்கிறாரா அல்லது சுபத்துவமாக கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா? ஐயா இருந்தால் என்ன ஆகும்? சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே போகிறேன். பாபத்துவமாக ராகுவோடு இருந்தால் என்ன நடக்கும்? அவருடைய காரகத்துவங்கள் தடுக்கப்படும். சனியோடு இருந்தால் என்ன நடக்கும்? அவருடைய காரகத்துவங்கள் பாபத்துவமாக மாற்றப்படும். செவ்வாயின் தசையை நீங்கள் அளவிடப் போகிறீர்கள். செவ்வாய் அங்கே ராகுவோடு மிக நெருக்கமாகவோ சனியோடு மிக நெருக்கமாகவோ இணைந்திருக்கிறார். செவ்வாயின் காரகத்துவம் சகோதரம். இங்கே சனி ராகுவோடு அவர் இணைந்திருக்கின்ற நிலையில் நீங்கள் சகோதரரால் பாதிக்கப்பட போகிறீர்கள் அல்லது உங்களுடைய சகோதரர் பாதிக்கப்பட போகிறார். செவ்வாயின் இருக்கின்ற நிலையை வீட்டை பொறுத்து. அதே நேரத்தில் இந்த செவ்வாய் குருவோடு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். அங்கே நீங்கள் சகோதரனால் நல்ல விதமான சந்தோஷத்திற்கு உள்ளாகிறீர்கள் அல்லது உங்களுடைய சகோதரன் சந்தோஷத்திற்கு உள்ளாகிறார். இதுதாங்க நான் சொல்ற சுபத்துவ பாவத்துவம். இது நிறைய மரமண்டைகளுக்கு புரியலங்க. செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த செவ்வாய் என்னையா செய்வார்? சகோதரனை செய்வார், சகோதரத்தை தருவார். கட்டிடம் நெருப்பு எல்லாத்தையும் செய்வார். இன்ஜினியர் ஆக்குவார், டாக்டர் ஆக்குவார், எல்லாம் செய்வார். சகோதரனுக்கு சகோதர மேன்மைகளை தருவார். சகோதரனை கொள்வாரா அல்லது சகோதரனை கொடுப்பாரா? அதைத்தான் அந்த சுபத்துவம் பாவத்துவம் நிரூபிக்கிறது. இந்த எட்டாவது மிக முக்கிய விதி, இந்த சுபத்துவத்தின் மைல்கல் இதுதான். செவ்வாய் தன்னுடைய காரகத்துவங்களை தரப்போகிறார், அந்த தசையில் தரப்போகிறார். அந்த தசையில் தரக்கூடிய அந்த செவ்வாய் யாருடன் இணைந்திருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த மனிதனுக்கு நல்லவைகளையோ அல்லவைகளையோ தரப்போகிறார். இப்போது நான் சுருக்கமாக சொன்னதைப் போல சந்திரன் சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அன்னையை கெடுக்கப் போகிறார், மனதை கெடுக்கப் போகிறார். நீர்வழி அமைப்புகள் அவருடைய காரகத்துவங்களுடைய அனைத்திலும் அந்த சனி ராகு கிரக சேர்க்கைகளின் மூலமாக அந்த தசை அவருக்கு நஷ்டத்தை எந்த வீட்டில் அந்த இணைவு நடந்திருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக தரப்போகிறது. அதே சந்திரன் குருவோடும் சுக்கிரனோடும் சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய அம்மா சந்திரதசை வந்தவன நல்லா 10 வயசு குறைஞ்சு நல்லா தேறி எந்திரிச்சு வந்துட்டாங்க. சுபத்துவம் சுபத்துவம். தாயின் வழியாக நன்மைகள் நடக்கப் போகின்றன. தாய் உங்களுக்கு நல்லவைகளை செய்ய போகிறார். தாயின் வழி சொத்துக்கள் கிடைக்கப் போகின்றன. தாயின் சொத்துக்களை வைத்து நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள். அடமானமாச்சு கூட தொழில் பண்ண போறீங்க. மனம் தெளிவாக இருக்கிறது, எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கின்றன. நீர்வழி அமைப்புகள் அத்தனையிலும் எந்த வீட்டில் இருந்தாலும் 6, 8, 12 இருந்தாலும் கூட அந்த தசையில், அந்த சந்திர தசையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கப் போகின்றன. இதுதாங்க கிரகச்சேர்க்கை. இதைத்தாங்க சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்கிறேன். நிறைய முட்டாள்களுக்கு ரொம்ப ஓவராக புரிஞ்சு போகுதுங்க. இதுதான் ஒரு மைல் கல்லாக நான் சொல்லக்கூடிய கிரகச்சேர்க்கைகள். ஒரே நேரத்தில் எப்படிப்பட்ட ஒலி கலப்புகள் ஏற்படுகின்றன, ஒரே நேரத்தில் எப்படிப்பட்ட ஒளி கலப்புகள் கிரகச் சேர்க்கைகள் ஏற்படுகின்றன என்பதை இந்த கிரகச் சேர்க்கைகளின் மூலமாக இதில் நம்ம தலை சுற்றி போகிறது. எங்கே குருவும் சேர்ந்திருக்கிறாரு, ராகுவும் சேர்ந்திருக்கிறார். சுத்தும் மேதமை வேண்டும், அனுபவம் வேண்டும். ஐயா அதெல்லாம் சரியா? குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது சரிதான், எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. போன கிளாஸில் விளக்குறேன்ல, எல்லாருமே குருவும் சுக்கிரனும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் சனியர் ஆகும், 5 கிரகமும் ஒன்றா சேர்ந்திருக்கு. எப்படி பலன் எடுக்கிறது? டிகிரிக்கு வந்து விடுங்கள், நெருக்கத்திற்கு வந்து விடுங்கள். அது கொஞ்சம் இன்னும் ஹை கிளாஸ், அது இப்போ வேண்டாம். இந்த இடத்துல தான் தடுமாறுவீங்க. இதற்கடுத்து சில விஷயங்கள், ஒரு 4-3 விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன். டிகிரிக்கு வந்து விடுங்கள். ஆக குருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற தசை நல்லது செய்யும் என்று தெரிகிறது, நீங்கள் சுபத்துவம்னு சொல்கிறீங்க. சனியோடு சேர்ந்திருக்கின்ற தசை கெடுதல் செய்யும் என்று தெரிகிறது, நீங்கள் பாவத்துவம் என்று சொல்கிறீங்க. ஒரே நேரத்தில் குருவோடும் சனியோடும் சேர்ந்தால் தலை சுற்றி விடுகிறதே, குருவுக்கும் சனிக்கும் தலை சுற்றுவதை போல எங்களுக்கு சுற்றி விடுகிறதே. இந்த இடத்துல பலன் எடுக்க தெரியாதவர்கள் தான் சுபத்துவத்தையும் பாவத்துவத்தையும் ஒன்றும் தெரியாமல் குறை சொல்கிறார்கள். அவ்வளோதான். இந்த இடத்துல பலன் எடுக்க தெரியாதவங்க பாவகம் மட்டும் இயங்குகிறது, பாவகம் இயங்குகிறது, பாவகம் இயங்குகிறது என்று பட்டம் போட்டுக்கொள்பவர்கள் அனைவருமே இந்த இடத்துல தான் தடுமாறி போகிறார்கள், குறைந்த அளவு ஒன்றுமே தெரியாத ஜோதிட ஞானத்தினால். ஆகவே அன்பு மாணவர்களே, அன்பு பின்பற்றாளர்களே, இந்த கிரகச் சேர்க்கைகளை ஒளி கலப்புகளின் அடிப்படையில் இந்த இடத்துல தான் தசையினுடைய மிக முக்கியமான சூட்சுமங்கள் அடங்கியிருக்கின்றன. இந்த இடத்த தான் சாரத்தையும் மிஞ்சி நான் அங்கே சுபத்துவ பாவத்துவத்தை நிலைநிறுத்துகிறேன். எத்தனை டிகிரிக்குள் யார் சேர்ந்திருக்கிறார்கள், ஒரு அனுபவம் இங்கே வந்து விட வேண்டும். ஒளிமிக்க கிரகம் குரு, அது ஒளியோடு தான் இருக்கிறதா? சுக்கிரனுடைய ஒளித்தன்மை என்ன? இருள் தன்மையான சனி, அவர் யாராலும் சுபத்துவப்படுத்தப்பட்டு அந்த இடத்தில் இணைந்திருக்கிறாரா? தர சுத்திர இடம் இதுதான். இதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேண்டும். ஆகவே மிக முக்கியமான விதியாக 8வது விதியை கிரகச் சேர்க்கை என்கின்ற அடிப்படையில் சொல்லிவிட்டேன். அடுத்து 9வது கட்டம், இதுவும் ரொம்ப முக்கியம். தசாநாதன் இருக்கும் வீட்டின் தன்மை, அந்த தசாநாதன் இருக்கின்ற வீடு அவருக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய வீடா? இதுல பகை உறவுலாம் நான் கொண்டு வர மாட்டேன். பகை எரிச்சலை தான் கொடுக்கும். உதாரணமா சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் எரிச்சலானவர்னு சொல்லுவேன். சிம்மத்தில் சுக்கிரன் சனி 2 பேருமே எரிச்சல் அடைவார்கள். சிம்மத்தில் சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா அங்கே பகை வீடு என்பதையும் தாண்டி சில நிலைகளில் உறவுகளாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. தசாநாதன் இருக்கும் வீட்டின் தன்மை அந்த கிரகத்திற்கு எப்படி, அந்த கிரகத்தோடு இணைந்திருப்பவருடைய உறவு என்ன? ஐயா சுக்கிரன் சுபத்துவமாக தான் இருக்கிறார், சுக்கிரன் சுபத்துவத்தை தரக்கூடியவர் தான். ஆனால் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் பகையாயிற்றே, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாயிற்றே. வந்துருச்சா? சூரியனுக்கும் சுக்கிரனுக்கு ஆகாதே, சுக்கிரனுக்கும் சூரியன் ஆகாதுல. இங்கேதான் நான் சூரியனை சுக்கிரன் அஸ்தமனம் செய்து, இந்த வார்த்தையும் நிறைய இடங்கள்ல இப்ப கேள்விப்படுறேன். பெருமையுடன் மாணவர்கள் சொல்லிக்கொள்ள முடியும், உங்களுடைய குருநாதராகிய நான் அறிமுகப்படுத்தியது சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி சுபத்துவமாகி. இந்த அஸ்தங்கன்றதையும் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிறீங்க. பெருமையோடு சொல்வேன், பதிவு செஞ்சே ஆகணும். சில இடங்கள்ல தம்பட்டம் அடிப்பதைப் போல இருந்தாலும் கூட சில இடங்களில் பதிவு செய்தே ஆக வேண்டும். சூரியனை சுக்கிரன் அஸ்தங்கப்படுத்தி, சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கப்படுத்தி, குருவை சூரியன் அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவமாயின்னு சொல்கிறேன் இல்லையா? இதுவும் நிறைய இடங்களில் இப்போ அப்படியே வருது. ஆனால் புரிந்து கொள்கிறீர்கள். மகிழ்ச்சி, 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 அவ்வளோதான். ஆக எந்த இடத்தில் ஒருவர் சுபத்துவமானாலும் கூட எதிரியோடு இருக்கிறாரா, எதிர்த்தன்மை கொண்டவரோடு இருக்கிறாரா, அந்த தசாநாதன் இருக்கின்ற வீடு அவருக்கு எரிச்சலை தரக்கூடிய வீடா? மகர கும்ப வீடுகள் சூரியனுக்கு எரிச்சலை தரும் என்று சொன்னதைப் போல கடக சிம்ம, கடகத்தை விட சிம்மம் தானே சனிக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த பாவகத்தின் தன்மைகளையும் இணைந்திருப்பவருடைய உறவுகளையும் புரிந்து கொண்டு இந்த இடத்துல சுபத்துவத்தையும் தாண்டி பாவத்துவத்தையும் தாண்டி சில நிலைகளுக்கு வந்து சொல்கிறேன். குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த இணைவுகளை யார் தசாநாதன் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் கணிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். என்னையா ஒரு தசைக்கு பலன் சொல்ல சொன்னால் நீ வாட்டில் அடிக்கிக்கிட்டே போகிறேன், இவ்வளத்தையும் கணிக்க வேண்டியதான தலையெழுத்து. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சில விஷயங்கள் அவ்வளவு சுலபமாக தெரிந்து விடுமா என்ன? அவ்வளவு சுலபமாக தெரிந்து விடுமா என்ன? சர்வ நிச்சயமாக இல்லை, சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக இல்லை. ஆக இந்த நிலையில் பிரீமியம் வீடியோ 500வது வீடியோ 9வது விதியாக தசாநாதன் இருக்கும் வீட்டின் தன்மை, அவர் எரிச்சலை கூட்டுகின்ற அமைப்பில் இருக்கிறாரா அல்லது அவருடன் இணைந்திருப்பவருடைய உறவு அமைப்புகள் எப்படிப்பட்டது என்பதை மிக மிக முக்கியமாக கணித்து கொண்டு அதன் மூலமாகத்தான் தசை எப்படி நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து 10வது விதியாக நான் மிக மிக முக்கியமாக சொல்லக்கூடிய, இது கூட விளக்க நூல்களில் மூல நூல்கள்லாம் இல்லைன்னு சொல்லுவேன், இதுவும் விளக்க மூல நூல்களில் இல்லை, தசை நடக்கும் பருவம் வயது. குருதசை வந்து விட்டது ஐயா, குருதசை வந்தவனே கொட்டும்னு சொன்னியே, ஆனால் அதற்கடுத்து ஒன்று சொல்லிவிடுகிறேனே, உயிர் ஜட காரகத்துவத்தை கிரகம் எப்போது தரும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விதி. தகப்பன் ஆகின்ற வயதில் மட்டுமே குருதசை வரும்போது முழுமையான பலன்களை தருகிறார். ஏனென்றால் குரு உயிர்காரகமான குழந்தைகளை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் வரும்பொழுது இளம் வயது குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் என்கின்ற நிலைமைகள் எப்படி வந்தன? முதல்ல ஃபேஸ்புக்கில் ஒரு விவாதம், குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரியவர், அவரும் ஜோசியர் தான், பெரிய ஜோதிடர், பரணி பூரம் பூராளத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது, பரணி பூரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் குட்டி சுக்கிரன். உடனே போய் கிண்டலாக தான் ஒரு இடத்துல சொன்னேன், ஆமாம் அந்த குடும்பத்துக்கு ஆகாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆகாதுன்றதெல்லாம் ஜோசியமே கிடையாது. என்ன ஆகாது? குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் என்றால் என்ன? சுக்கிரன் வந்தால் பாலியல் எண்ணங்களை தருவார், பருவத்தில் வர வேண்டும், உடலும் மனமும் காமத்திற்கு தயாராக. சுக்கிரன் என்ன தருவார்? காமத்தை தருவார், காம எண்ணங்களை தருவார், காமத்தை நேரடியாக தருவார். காமத்தை அனுபவிக்கின்ற வயது என்ன? ஒரு உடலும் உள்ளமும் ஒரு நிலையில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு 20-25 வயசு, ஒரு 18 வயசு, 20 வயசுன்னு வச்சுக்கோமே, 60 வயதிற்குள். இதைத்தான் நம்முடைய மூல நூல்கள் 30 வயது, 32 வயதிலிருந்து ஒரு 50 வயசு 45 வயசுக்குள்ள சுக்கிரதசை வரணும்னு சொல்லுது, அவ்வளோதாங்க. ஆக தசை நடக்கும் வயது. சனி தசை கடைசி காலத்தில் வந்தால் நல்லது. சனி தசை வந்தவொடனே கால் நொண்ட வைப்பார். வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு போகிற வயசு என்ன? வாக்கிங் ஸ்டிக்கை வைத்து கொண்டு போக வேண்டிய வயது என்ன? 60-70 வயசு சனிதசை வரலாம். இளம் பருவத்தில் குருதசை வந்தால் பலன் இருக்காது. எல்லா நிலைகளும் பொருத்தி இருக்கின்றன, ஆனால் குருதசை எனக்கு பலன் தரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருதசை பலன் தரலைன்னா அங்கே 5 வயதில் ஆரம்பித்து 21 வயதிற்குள் அந்த குருதசை முடிந்திருக்கும், பலன் தராது. 21 வயசுக்கு மேலே தானே கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிற அந்த அமைப்பே வருகிறது. ஆக ஒரு கிரகம் உயிர்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் வரும்போது இதெல்லாம் முழுமையாக தசை. கேட்குறாங்கல்ல, 100 கோடி சம்பாதிப்பனா, 1000 கோடி சம்பாதிப்பனா, பில்கேட்ஸ் ஆவேனா, மந்திரி ஆவேனா, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவேனா, சாதனைகளை செய்வேனா, கண்டுபிடிப்பேனா, எல்லாம் கேட்கும் பொழுது எதை வைத்து நீங்கள் உறுதி செய்வீர்கள்? தசையில். இங்கே தான் அந்த கிரகம் உயிர் கிரகத்தை கொடுக்கிறதா, ஜட உயிர்காரகத்துவத்தை தருகிறக்கு அமைப்பு. அதன் பிறகு எந்த ஒரு கிரகமும் உயிர்காரகத்துவத்தை கொடுத்து கெடுத்து அதற்கு பிறகு ஜடகாரகத்துவத்தை செய்யும். எந்த ஒரு கிரகமும் உயிர்காரகத்துவத்தை கொடுத்து கெடுத்து அதன் பிறகு நல்லா இருந்தால் கொடுக்கும், நல்லா இல்லைன்னா கெடுக்கும். அதற்கு பிறகு ஜடகாரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சகோதர செவ்வாய் என்ன பண்ணோம்? உயிர்காரகத்துவம் சகோதரன், ஜடகாரகத்துவம் கட்டிடம் மண்ணு பூமி. குரு என்ன? உயிர்காரகத்துவம் குழந்தை, ஜடகாரகத்துவம் பணம் நல்ல நெறி நடத்தை. சுக்கிரன் என்ன? உயிர்காரகத்துவம் மனைவி பெண்கள், காமத்தை தரக்கூடிய பெண்கள் தோழிகள், எல்லார்கிட்டையும் எல்லா ஆண்களும் காமத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது இல்லையா? அப்ப காமத்தை தோழிகளாக மனைவியாக காதலியாக இருக்கக்கூடிய பருவ வயது வருகிறது. மனைவியை கொடுக்கவில்லை என்றால் கூட காதலியை கொடுத்து விடும். கல்யாணம்ன்றது எங்கன்றது இப்போ இங்கே வந்துருவனே, கல்யாணன்றது அப்போ என்ன? ஒரு ஒரு பெண்ணை மனதார காதலிக்கிறோம், அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம், அவர் அந்த இடத்துல மனைவி ஏறுறார் இல்லையா? அதற்கு பிறகு மனமுறிவு, நம்ம இளைஞருடைய ஸ்டைலில் சொல்லப்போனால் பிரேக்கப் ஆகி விடுகிறதுன்னு வச்சுக்குவோம். அதற்கப்புறம் அப்போ எதாவது டைவர்ஸாக என்ன எது, அது மாதிரி எந்த பருவத்தில் எந்த தசை வருகிறது அது ரொம்ப மிகப்பெரிய முக்கியம். அறிவை கொடுக்கக்கூடிய, அறிவு தேவைப்படுகின்ற நேரத்தில் புதன் தசை, காமம் தேவைப்படுகின்ற நேரத்தில் சுக்கிர தசை, குழந்தை வரப்போகின்ற நேரத்தில் குருதசை. இது போன்ற தசை நடத்தும் வயது இந்த இடத்தில் மிக மிக முக்கியம், இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியாக ஒன்று, நான் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, சஷ்டாஷ்டகம். தசாநாதனுக்கு 6-8 யாரும் இல்லாத நிலையில் அந்த தசை நல்ல பலன்களை செய்யும். ஏன்னா புக்திநாதர்கள், தசாநாதன் முதலாளி என்றாலும் கூட தசாநாதனே அனைத்தையும் செய்துவிட முடியாது இல்லையா? எல்லாவற்றையும் தசாநாதன் செய்துவிட முடியாது. தசாநாதன் எடுகின்ற கட்டளையை லக்னாதிபதி உள்பட மற்ற 8 நபர்கள் செய்தே ஆக வேண்டும். தசாநாதன் கேப்டன், அவருக்கு கீழே 8 பேர் இருக்கிறாங்க. அந்த தசையில மட்டும் அடுத்த தசையில் அவர் இன்னொருத்தருக்கு அவர் கீழே பணியாளா போயிடுவார். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அருமையான யோக தசையாக இருக்கும். ஆனால் அந்த தசையின் புக்திகள் அனைத்தும் ஒரு 5 அல்லது 6 கிரகங்கள், குறைந்தபட்சம் 4 கிரகங்கள் தசாநாதனுக்கு 6, 8 என்று சொல்லப்படக்கூடிய சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கும். அவைகள் பயனற்று போய்விடும். 6, 8ன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல உஷாராயிடலாம். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். அது சுபத்துவ திசையாக இருந்தாலும் சரி, பாபத்துவ திசையாக இருந்தால் கடுமையாக பின்னி எடுக்கும். சுபத்துவ திசையாக இருந்தால் என்ன பண்ணோம், மறுபடியும் சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற அபத்துவம். மறுபடியும் என்ன நடக்கும், சுபத்துவ திசையாக இருந்தால் கம்முன்னு கடந்துடும், பாபத்துவ திசையாக இருந்தால் கழுத்தை பிடிச்சு நெறிக்கும். ஆகவே தசாநாதனுக்கு திரையில் காட்டப்படுகின்ற 11வது விதியாக தசாநாதனுக்கு 6, 8ல் யாரும் இல்லாத நிலை, அதாவது புக்திநாதனுடைய சஷ்டாஷ்டகம். ஒரு பெரிய தர்ம கர்மாதிபதியுடைய தசாபக்தி வந்துடுது. மிதுன லக்னம், சனி தசையில் குருபக்தி, குரு தசையில் சனி பக்தி. என்னையாது 9ஆம் அதிபதி தசையில் 10ஆம் அதிபதி பக்தி, 10ஆம் அதிபதி தசையில் 9ஆம் அதிபதி பக்தி. இது ரொம்ப பெருங்கோணமும் பெருங்கேந்திரமும் மிகப்பெரிய அமைப்புகள். ஒரு தசையில் கொடுத்து வைத்தவன் கேந்திர கோணங்களில் சுபத்துவமாக அமைந்த தர்ம கர்மாதிபதிகளுடைய தசை நல்ல நிலையில் பருவ வயதில் வந்தவன் மிகப்பெரிய சம்பாத்தியசாலி. மாறாத விதி, நான் சொல்லலை, முழு நூல்கள்லேயே இருக்கு. ஆனால் சுபத்துவன்றதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறேன், அவ்வளோதான். சூட்சுமவல்ன்றதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். கேந்திர கோணங்களில் சுபத்துவமாக அமைந்த 9, 10க்குடைய தர்ம கர்மாதிபதிகளுடைய தசை புக்திகள் பருவ வயதில் எவருக்கெல்லாம் வந்திருக்கிறதோ அவர்கள் அந்த தர்ம கர்மாதிபதிகளுடைய புக்திகளில் சாதனைகளை செய்யக்கூடிய ஆரம்பங்களையாவது அடைந்திருப்பார்கள், அல்லது லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப சாதித்திருப்பார்கள் அப்படிங்கிறத மிக முக்கியமாக அன்பு மாணவர்களே நீங்கள் மனதிற்குள் தேக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சர்வ நிச்சயமான அமைப்பாகவே இந்த தசாபக்தி அமைப்பு எல்லாம் சொல்லிடலாம். ஆகவே தசாபக்தி வீடியோக்கள் பிரீமியம் வீடியோட 500வது வீடியோ. ஆனால் ஆரம்பத்திலேயே பேசிட்டேன், இந்த வீடியோ 500வது வீடியோவை எப்படியும் ஒரு நல்ல நிலைமையில் மிக பெரும்பாலான எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் நம்ம பேச போகிறோம். இதை ஏன் பிரீமியம் வீடியோவாக போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்தது. பொதுவாகவே நல்ல பிரீமியம் வீடியோ பேசும் பொழுது அதனை பொது வீடியோவாக போடக்கூடிய நான் வழக்கம் போல 500வது பிரீமியம் வீடியோவையும் அனைவரும் தெரிகின்ற வண்ணம் பொது வீடியோவாகவே இப்பொழுது வெளியிடுகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.